ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி பேரண்டிங் டாக்ஸ். தாய்மை அப்படிங்கிறது பெண்மையோட முழுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாய்மை நிலை அடைய கர்ப்ப காலத்துல உடல் மற்றும் மனநலனை பேணி காக்கிறது ரொம்பவே அவசியம். அத்தகைய கர்ப்ப காலத்துல கர்ப்பிணிகள் பயணங்களை மேற்கொள்ளலாமா? தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்ல பயணத்தை பாதுகாப்பா எப்படி மேற்கொள்றது? யாரெல்லாம் டிராவல் பண்ணவே கூடாது அப்படின்னு எல்லாத்த பத்தியும் இன்னைக்கு நம்ம சேனல் வீடியோ மூலியமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், கர்ப்ப காலத்துல டிராவல் பண்ணலாமாங்கிறத தெரிஞ்சுக்குவோம். கர்ப்ப காலத்துல தாராளமா டிராவல் பண்ணலாம். யார் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஏற்கனவே அபார்ஷன் இல்ல மிஸ்கேரேஜ் ஆனவங்க, செயற்கை முறையில கரு தெரிச்சவங்க, கொஞ்சம் கவனத்தோட டாக்டர் கிட்ட கேட்டு அட்வைஸ் வாங்கிட்டு டிராவல் பண்றது நல்லது. பொதுவா செகண்ட் ட்ரைமஸ்டரை ஹனிமூன் ஆஃப் பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல இருந்த வாந்தி மயக்கம் எல்லாம் சரியாகி செகண்ட் ட்ரைமஸ்டர்ல ரொம்பவே நார்மலா இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்துல மைண்ட் ரிலாக்ஸேஷன் ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து தாராளமா போகலாம். பொதுவா தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படிங்கிறதுல அடிக்கடி யூரின் வரும். ஏன்னா வயிறு பெருசா இருக்கும், கம்ஃபர்டபுளா டிராவல் பண்ணவும் முடியாது. அதுலயும் 34 வீக்ஸுக்கு மேல டிராவல் பண்றது கொஞ்சம் தவிர்த்திடணும். ஏன்னா 34 வாரத்துக்கு மேல எப்ப வேணாலும் பிரசவ வழி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் 34 வாரத்துக்கு மேல, அதாவது 35 வாரங்கள் ஆரம்பிச்சிருச்சுனாவே ஏரோப்ளேன்லயோ ஷிப்லயோ டிராவல் பண்ணவே விடமாட்டாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல டிராவல் பண்றதுனா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்னதுதான், ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல டிராவல் பண்ணலாம், ஆனா அது ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல கரு களைவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகம். அதனால டிராவல் பண்ணும்போது மிஸ்கேரேஜ் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறனாலையும், அதே போல ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்னு சொல்ற வாமிட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து பேபியோட டெவலப்மெண்ட்ஸை பாதிக்கும். அதுக்கப்புறம் லாங் டிராவல் பண்ணுறதை ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் கண்டிப்பாக தவிர்த்திடலாம். அதே நேரம் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு பேபியோட ஹெல்த் கண்டிஷன்ஸை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறது நல்லது. அடுத்து செகண்ட் ட்ரைமஸ்டரில் டிராவல் பண்ணுறது, ஹனிமூன் ஆஃப் ப்ரெக்னென்சின்னு ஆல்ரெடி சொன்னேன். டிராவல் பண்ணுறது ப்ரெக்னென்சிலையும் டிராவல் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணலாங்கிறத செகண்ட் ட்ரைமஸ்டர்ல ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல கரு கழிவதற்கான சாத்தியம் அதிகம் அப்படிங்கறதுனால டிராவல் பண்ணக்கூடாது. ஆனா செகண்ட் ட்ரைமஸ்டர்ல கரு நல்லாவே ஃபார்ம் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இந்த நேரத்துல நம்ம தாராளமா டிராவல் பண்ணல, மிஸ்கேரேஜ் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். பஸ் டிராவலை விட ட்ரெயின் டிராவல் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதே வந்து நஞ்சு பாதிப்பு, ஏற்கனவே கருக்கலைப்பு ஆனவங்க செகண்ட் ட்ரைமஸ்டர்லையும் டிராவல் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படிங்கிறது 7th மந்தில் இருந்து பிரசவ காலம் வரைக்கும் இருக்கும். பொதுவாக 32 வாரத்துக்கு மேலே டிராவலிங்கை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா சிலருக்கு குறை பிரசவம் நடக்கிறதுக்கான அறிகுறிகளும் இருக்கும். பொதுவாக 35 வாரத்துக்கு மேலே ஏரோப்ளேன்லேயே டிராவல் பண்ண அவங்களே அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடியோ பிரசவத்துக்கு அப்புறமும் நாம் என்ன பண்ணலாம், ஏரோப்ளேன் டிராவலை பண்ணிக்கலாம். அடுத்தது ரோட் டிராவல் நம்ம பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணுங்கிறத பார்ப்போம். எந்த வகையான டிராவல் அப்படின்னாலும் உங்களோட ப்ரெக்னென்சி அண்டு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை எப்பயுமே உங்கள் கையிலேயே வச்சுருக்கணும். ஹோம்மேட் ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸை போற வழியில சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிறது நல்லது. தேவையான அளவு தண்ணீர் குடிச்சு உங்களை என்னைக்குமே ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். கார்ல டிராவல் பண்றவங்க சீட் பெல்ட்டை வயிற்றுக்கு போடாம வயிற்றுக்கு கீழ்பகுதிகளை போட்டுக்கணும். குண்டும் குழியுமா இருக்கிற ரோட்ல டிராவல் பண்றதை அவாய்ட் பண்றது நல்லது. அதே நேரம் எப்பயுமே தனியா டிராவல் பண்ணாதீங்க. கூட எமர்ஜென்சியை ஹேண்டில் பண்ற ஒரு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கிற மாதிரி கூட யாரையாச்சும் கூட்டிக்கிட்டு டிராவல் பண்ணுங்க. ஏரோப்ளேன்ல டிராவல் பண்ணும்போதும் அப்படிதான். உங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும். சீட் பெல்ட்டை வயிற்றுக்கு கீழே போட்டுக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். காலை அடிக்கடி எந்த வகையான டிராவலிங்காக இருந்தாலும், காராக இருந்தாலும் சரி ஏரோப்ளேனாக இருந்தாலும் சரி, அப்பப்போ நம்ம என்ன பண்ணோம்னா காலை வந்து நீட்டி மடக்கி ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணுறது பிளட் கிளாட் ஆகிறத தவிர்க்கிறதோட கால் வீக்கத்தையும் தடுக்கும். ஏர் டிராவல் பண்ணும்போது
ப்ரெஷரைஸ்டு கேபின்ஸ் இருக்கிற டிராவல்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் ஆல்டிடியூட் வந்து 7000 அடிக்கு மேலே இருக்கிற ஏர்லைன்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பொதுவாக 35 வாரத்துக்கு மேலே ஏரோப்ளைனில் டிராவல் பண்ணுறது தவிர்த்துறது நல்லது. கப்பல் பயணத்தை பொறுத்தவரை ஷெடியூல் படி அது கண்டிப்பாக போய் சேர்ந்துருமா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். கப்பலில் தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், அப்பப்போ வாக் போகலாம், சத்தான உணவு, நிறைய தண்ணீரை குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி வெளியில போய் டெக்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்க கூடாது, ஏன்னா அது பாடியை ஓவர் ஹீட் பண்ணி சன்பர்ன்ஸை ஏற்படுத்தலாம். கடல் உணவுகளான ஃபிஷ் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதிகமா சாப்பிடக்கூடாது, ஏன்னா கடல் உணவுகள்ல மெர்குரி கண்டென்ட் அதிகமா இருக்கிற ஃபிஷ் தான் வந்து நிறைய இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டை வந்து பாதிக்கும். அதனால மெர்குரி அதிகமா இருக்கிற ஃபிஷ்ஷஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை சாப்பிடாம இருக்கிறது நல்லது. ட்ரெயின் டிராவலை பொறுத்தவரை மற்ற எல்லா டிராவலிங்கை விட அதுதான் பெஸ்ட்டு. ரிசர்வேஷன் பண்ணி லோவர் பெர்த்து அடாப்ட் பண்ணி டிராவல் பண்ணுறது ரொம்ப நல்லது. பொதுவாக ட்ரெயின் மூமெண்ட்ல இருக்கும்போது கர்ப்பிணிகள் உட்பட யாராக இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, ஏறவோ இறங்கவோ கூடாது. அதே போல் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறது கூட ட்ரெயின் மூவிங்கில் இருக்கும்போது யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. எந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ளவங்க கர்ப்பகாலம் முழுமைக்கும் டிராவல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏற்கனவே கருக்கலைப்பு இல்லை குறைப்பிரசவம் ஆனவங்க, ரெண்டுக்கும் மேற்பட்ட குழந்தைய கருவில் சுமக்கிறவங்க, நஞ்சோட இடம் மாறி கருப்பை வாயை மூடிக்கிட்டு இருக்கிறவங்க, கர்ப்பகால சர்க்கரை நோய் உள்ளவங்க, கர்ப்பகாலத்தில் திடீர்னு ரத்தப்போக்கை சந்தித்தவங்க, எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்ற கருப்பையில வளர வேண்டிய குழந்தை ஃபெலோபியன் டியூப்ல வளர்ந்துட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் கண்டிப்பா நீண்ட தூர பயணம் அப்படின்னு சொல்ற லாங் டிராவலிங்க கர்ப்பகாலம் முழுமைக்கும் தவிர்த்துறது ரொம்ப நல்லது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் வீடியோ மூலயமா கர்ப்பகாலத்துல டிராவல் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற டவுட்டு ரொம்பவே கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் வீடியோ மூலயமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட கருத்துக்களை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.